வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல மழைக்கும் இந்த பனிக்காலத்துக்கும் ஏற்ற கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், தூதுவளை இலை வந்து ஒரு கப் வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அரை கப் கொள்ளு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, 2 காஞ்ச மிளகாய். இதில் வந்து காஞ்ச மிளகாயோட டாமினேஷன் கம்மியாகவும் மிளகோட டாமினேஷன் அதிகமாகவும் இருக்கணும். அதுதான் இந்த ரசத்துக்கு டேஸ்ட்டும் நல்ல எஃபெக்டையும் கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு, சிறிதளவு மஞ்சத்தூள், 1 பெரிய பூண்டு. கொள்ளு வாய்வுங்கிறதுனால கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள், புளிக்கரைச்சல், 2 கொத்து கருவேப்பிலை. இதில் வந்து என்னென்ன ரோஸ் பண்ணிக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், தனியா, 1 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ் பண்ணிடுங்க. வந்து கருகிடக்கூடாது, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் வறுவல வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், பூண்டை உடச்சி சேர்த்துட்டேன். நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்த்துக்கலாம். அடுத்து கொள்ளு சேர்த்துக்கலாம். 1 கப் தூதுவளை இலைகள் இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு, நீங்கள் வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் மீடி, அதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இது வந்து பாருங்கள் இந்த பதம், இதுமாரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எடுத்து வச்சுருக்க புளிக்கரிசியில் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, 2 கிள்ளி போட்டிருக்கேன். அந்த காம்பையும் உடச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் கையில் வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கரைச்சி விட்டோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம குவாண்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கோங்க. எப்போதுமே இதில் வந்து மிளகு காரந்தான் வந்து டாமினேட் பண்ணணும். பாருங்க, இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடணும். இது தாளிக்கக்கூடாது, அப்படியே கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். பாருங்கள், நம்ம அந்த ரசம் மாதிரி நுரைச்சோன்னே எடுக்கக்கூடாது, கொதிக்க வச்சு எடுத்துடலாம். இந்த ரசம் வந்து நல்லா இந்த சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரசத்தை வச்சு கொடுங்க, அப்படியே எல்லா சளியும் அடியோடு வேரோடு அறுத்துட்டு வந்துடும். இது வந்து பனிக்காலத்துக்கும் மழை காலத்துலேயும் நல்லா சூப்பரான ரெசிபி. இதேமாரி சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.